சரி, இது முன்ன ஒரு முக்கியமான கேள்விதான். மணி வந்து 1 மணி நேரம் 46 நிமிஷம் டக்குன்னு ஓடிடுச்சு. இது என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டிலயும் போய் பார்க்குறோம், மலேசியாவிலையும் பார்க்குறோம், பல குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு வந்து ஓயில. நினச்சி இது மலேசியால அப்படி இருக்கு, இந்தியாவில போய் பார்த்தாலும் அங்க பார்த்தா எல்லாம் கல்யாணத்துக்கு போலாம், சண்டை பிரச்சனை அப்படி அப்படின்னு இருக்கு. எவ்வளவு அழகான உலகம், எப்படி இறைவன் நம்மளை படைச்சு ஏன் அதுல போய் சிக்கி சண்டை சச்சரவு இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுதான் என்னோட ஒரு புடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு ஒரு பூ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, லவ் பண்ணி உண்மையாக லவ் பண்ணீங்கன்னா தண்ணி ஊற்றி வளர்ப்பீங்க. அந்த பூவை அனுபவிக்கணும்னு பிடிங்கிறீங்க, உயிரை கொண்டுருவீங்க. இங்கே எல்லாரும் பிடிங்கி தனக்கானதை ஆக்கிடுவோம். எனவே எத்தனை பேர் வந்து இப்போ நம்ம நட்புறவின் ரீதியாக ஒரு சில பேர்கிட்ட பழகணும்னு நினைப்போம், எல்லாருக்கும் அன்பு காட்டுவேன். ஒரு சில பேர் சில பேரோட கேரக்டர் பிடிக்கும்போது சரி, கொஞ்சம் க்ளோஸாக அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணும்போது, இவன் எனக்கானவன் மட்டும்தான் நீ என்னையவே பிடிச்சி இழுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ எனக்கு மட்டும் இரு, எனக்கு ஸ்பெஷல் இது பண்ண எபிலிட்டிஸ், இது தப்பு தானே. நான் உலகிற்கானவன், உலகிற்கானவனை பிடிச்சி விட்டு நீ எனக்கானவன் மட்டும்தான் சொல்லி கம்பல்ஷன் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாகும்? அந்த சுயநலம் வந்துடுது எல்லாத்துக்குமே. எனக்கே அப்படி இருக்குன்றப்போ புருஷன் கொண்டாட்டினா அதுக்கு பேரே போய் லாக் ஆகுறது. முக்கிய காரணம் வந்து சுயநலம் தான். ஆமா, நீங்க அதை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் எனக்கானவன் மட்டும்தான். அட்டாச்மெண்ட், எனக்கு பொசசிவ்னஸ் வந்துருது இல்லை உங்களுக்கு, அது ஆரம்பத்துல சுகமா இருக்கும். 4 பேர் முன்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இல்ல நான் சொல்றத நீ கேளு அப்படின்ற ஒரு இருக்கு. எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஜீவ சமாதிக்கு போறேன், அந்த ஜீவ சமாதி பேர்லாம் சொல்ல வருங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் 10 ஓட 11 ஓட நிக்கிறதா எனக்கு விருப்பம். ஆனா நான் என்ன நிலையில இருக்கேன்னு என்னுடைய ஃபாலோவர்ஸ் தெரியும். அதுல ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேரு நான் சொல்ல வருங்க, நீங்க ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள போய் நில்லுங்க அப்படின்றாங்க. உள்ள போங்க, அதான் உங்களுக்கு மரியாதை. சாதாரண ஆளா இருந்தா என்ன தெரியும், என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல நமக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நம்மள பெருசா அப்படின்னு நினைக்க கூடாது. இது வந்து கேட்கறதுக்கு சுகமா இருக்கும், நம்மளை விட மதிக்கிறாங்க, நம்ம உள்ள போனா நம்மளோட மரியாதை விரும்புறாங்க, அப்படி நம்ம இருக்க விட கூடாது. நானும் பிச்சைக்காரன் தான், 10 ஓட 11, நீ ஏன் அதை விருப்பப்படுற? முதல்ல நான் எங்கேயோ இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அதால நான் இங்கே நிற்கிறேன், வெளியில போய் ரோட்ல படுக்கிறேன், இல்லை 4 பேர் செருப்பு கழட்டி அடிச்சா பெசாம கூட போறேன், என்ன ப்ராப்ளம் உனக்கு? அந்த தன்மையில தான் இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருந்தாதான் சத்தியம் சித்திக்கும், இல்லைன்னா எப்படி சத்தியம் சித்திக்கும்? இது குடும்பத்துல என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துல 4 பேர் நீ நல்ல சட்டை போடுங்க, நீ நல்ல பேண்ட் போடுங்க, உங்க நீங்க இப்படி முக்கியங்க, இப்படி முக்கியம், நமக்கு சுகமா இருக்கும். அதை விழிப்புணர்வுன்னா சுகம், அந்த சுகத்துக்கு அடிமையாகும் போது என்ன ஆகுனா, இவர் நம்ம சொன்னா கேட்கிறாருன்னு ஒரு பதிவு அங்க போய் பதியும். அப்புறம் நாளை பின்ன அது டபுள் மடங்காங்க, நீ இந்த கார் வாங்குங்க, அந்த கார் வாங்குங்க, நீ இங்கெல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் போக கூடாது. போக 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 பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப உங்களை டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. உரிமை, இது பேர் தான் அட்டாச்மெண்ட். உரிமை ஒருவனை சீரழிக்கிறது. இப்போ ரோட்ல போறவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா? டேய் ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்க முடியுமா? 2 அரை அவன் கண்ணத்துல விழுந்து அவனுக்கு நல்லா தெரியுது. என் பொண்டாட்டியோ என் கூட போறவங்களும் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்? உரிமையை கொடுத்துள்ளேன். யாருக்கிட்ட உரிமையை கொடுக்குறோன்னு பார்த்து கொடுக்கணும், இல்லாட்டினா பிரச்சனை. இன்னும் வந்து நீ கேட்டதுனால ஓப்பனா நான் உண்மையை சொல்றேன், புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒன்றாக படுத்தாலும் சரி, ஒன்றாக படுக்கிறாலும், என்ன கன்றாவியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சு, இவ்வளவுதான், நீங்க மரியாதை கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது, வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. எத்தனையோ குடும்பத்தை நான் பாக்குறேன், எல்லாம் தெரிஞ்சும் ஒண்ணும் தெரியாத மாதிரி. இல்லைங்க, புருஷன் பொண்டாட்டியவே பொண்டாட்டி புருஷனை போங்க வாங்க, பொண்டாட்டி புருஷனையும் போங்க, இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு கூப்பிடுற குடும்பம் இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா வாழ்றாங்க தெரியுமா அவங்க? பட் அவங்களும் முக்திக்கு வரணும்னா அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கடந்து தான் வந்தாக வேண்டியதா இருக்கு. நல்லா வாழ்றவனும் ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும், நல்லா வாழாதவனும் ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும். யாராக இருந்தாலும் இறைவனை வந்து சரணாகதி அடைவதை தவிர வேற வழியே இல்லை. உரிமை உங்களது வாழ்வை சீரழித்து விடும். நான் வந்து ஒரு முனை கேர் பண்றேன்ற பேர்ல முதல்ல ஒரு பொருள் வாங்கி கொடுப்பீங்க, அப்புறம் அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டேன்ற அந்த பற்று போகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட பொருள் வாங்கி கொடுத்துட்டேன்ற அந்த ஒரு உரிமை வரும்போது என்ன ஆகும், உங்களை உங்களுக்கு ஆட்கொள்ளணும்னு தோணும். இதனால எவன் கிட்டயும் நான் எதுவுமே வாங்குறது. ஏன் வாங்கிட்டோம்னா பதில் சொல்லணும் முதல்ல அவங்களுக்கு, என்னை இப்படி நிம்மதியா விட்டுருக்கு, எனக்கு கொடுக்கறது இறைவன், அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணுன்றது. வாங்குற வரைக்கும் நீங்க வாங்காத வரைக்கும் பிரச்சனை, வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, க்ளோஸ். ஏன் பல பெரும்பாலான காதல் ஏன் வந்து நெகட்டிவிட்டியில போய் முடியுது? முதல்ல நீங்க எதை கொடுத்து கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க? இவனை முதல்ல தன்னை இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு தான் முதல்ல அலசி ஆராய்வாங்க. அதனாலதான் நான் அந்த பிடியை யாருக்குமே கொடுக்கறது இல்லை, கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு என்ன பிடிக்கும் இறைவன் ஒருவரை தவிர நீ வேற எதுலையுமே நீங்க லாக் பண்ண முடியாது. என் குருநாதர் ஒருத்தர் தவிர நீ வேற எதுலையுமே லாக் பண்ண முடியாது. முதல்ல ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அப்புறம் போன் வாங்கி தரது, அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கறது, இல்ல பேகை வாங்கி தரது, சட்டையை வாங்கி தரது, பேண்ட் எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்க சொல்றதை கேட்டுதான் அவங்க உங்க மைண்டே போயிடும். ஒன்னு அவங்க அடுத்து வேற ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்றதுக்காக போகும்,
அப்படி இல்லாட்டா ஐயோ நம்ம வந்து நியாயமா இத்தனை தூரம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க மதிக்காம இருக்கிறமே உங்க நியாய தர்மத்தை பார்க்க ஆரம்பிச்சது. இது நியாய தர்மம் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்படி இங்க போகும்போது என்ன ஆகும்னா பெரும் லாக்ல போய் சிக்கிப்பீங்க, வெளியிலயே வர முடியாது. இப்படிதான் பல பேர் போய் சிக்கி சீரழிவதற்கு உண்டான காரணம். உரிமையை கொடுக்கவே கொடுக்காதீங்க முதல்ல ஒருத்தங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சத்தியத்தில் இல்லைங்க. தப்புனா தப்பு, சரினா சரி, அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு சரினா சரி. என் கூட இருக்கக்கூடிய சசியன் கார்த்திகிட்டே நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு உபதேசங்களை கொடுக்குறேன் சசியன் கார்த்தி, நாளை பின்ன என்னையே கடந்து நான் எங்கேயாவது திமிர்த்தனை நான் பேசுறேன் அப்படின்னா, இல்ல என்னை கடந்து நான் என்னையே அறியாம ஏதாவது என்னுடைய சுயநலத்துக்காக ஏதாவது உபதேசத்தை மாத்தி கொடுக்கணும்னா, என்னோட லெப்ட் கால் செருப்பு உங்களுக்கு சசி, ரைட் கால் செருப்பு உங்களுக்கு கார்த்தி, ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு செருப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு சம்பாத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல காரணம் என்னன்னா அப்பதான் நான் திருந்துவேன். பெரிய பெரிய மகான்களே, உயர்நிலை ஞானிகளே தவறு பண்றாங்க. நம்ம எல்லாம் எந்த மொழி, ஒவ்வொரு கடமும் உங்களை அது பாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க அது அந்த அந்த விஷயங்களை குறைக்க பண்றதுலயே தெரியுது. நீங்க அந்த அந்த நிலையில அது உள்ள சிக்கல அப்படின்றது தெரியுது. சிக்க கூடாது. நீங்க சிக்கிட்டீங்க, சுகத்தை அனுபவிக்க ஆரம்ப, சுகத்தை பிரசன்ட்ல இருக்கிற சுகத்தை அனுபவிக்கலாம். மெட்டீரியல் சுகத்தை நீங்க அனுபவிச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏக்கம் அதிகமாயிரும். ஏக்கம் அதிகமாச்சுன்னா அதை இன்னொருத்தம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி நாய் மாதிரி நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, அன்பை கொடுங்க, அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, சில்லற காசை கொடுங்க, வாய்ப்புகளை கொடுங்க, அறிவு எல்லாத்தையும் கொடுங்க. கொடுக்கறதுக்கு அத்தனை எதையுமே கொடுக்காம வேணும் வேணும்னு உட்காந்துருங்க, எந்த விதத்துல நியாயம்? பற்றற்று வாழ், இறைவன் மீது மட்டும் பற்றுக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றுவிடுறதுக்கு. இன்னொரு காரணம் கூட பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த ஈகோ இருக்குல்ல. இப்ப ஒரு நண்பர் வந்து போன வாரம் ஒரு கல்யாணம், அப்ப அவரு கூட பேசிட்டு இருந்தப்ப அவர் ஜோஹர்ல இருந்து பினாங் போயிருக்காரு பத்திரி கொடுக்க. அப்ப அந்த வீட்டுல ஆள் இல்ல, அப்ப என்ன செய்ய முடியும்? பினாங் இங்க ஜோஹர்ல இருந்து பினாங் போயிருக்காரு, ஒண்ணு பக்கத்து வீட்டுல கொடுக்க முடியும். அப்ப கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்ப அவங்க கல்யாணத்துக்கு வரல, ஏன்னா என்ன மதிச்சு நீ கொடுக்கல, நேரடியா கொடுக்கலன்ற ஒரு ஈகோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப பல குடும்பங்கள்ல பல சிக்கலுக்கு காரணம் நான் பெரிய ஆளு, நீ என்னை மதிக்கல, அப்ப நான் மதிக்கலாம் எப்படி வருது? அப்ப இந்த மாதிரி அந்த ஈகோவும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் கொஞ்சம் விட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் 53 நிமிஷம் ஆயிருச்சு. மனைவி சமைக்கிற வாசமும் வருது, பசியும் எடுக்குது. அதனால நம்ம வந்து இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வந்து இறுதி கேள்வியாக பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நிறைய தடவை நாம கேட்கிறோம். நிறைய பேர் குலதெய்வம் குலதெய்வம்ன்றாங்க. அந்த குலதெய்வ வழிபாடுக்கு அது எப்படி அந்த குலதெய்வத்தை நம்ம அடையாளம் பண்றது? ஏன்னா நம்மளுக்கு தெரியவே இல்லை, நம்மளோட குலம் எப்படி என்னன்னு தெரியல. இல்ல இதை நம்ம பின்பற்றி தான் ஆகணுமா, இல்ல அது எப்படி? சிம்பிளா சொல்லிடுறேன், சராசரி மனிதர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம். யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஒண்ணு போதும். எனர்ஜி பவர் எல்லாம் நீக்க மரம் நிறைந்திருக்கும். பேராற்றலும் போயிட்டா குலதெய்வமே நம்ம கிட்ட வந்து பிசை கேட்கும். குலதெய்வம்ன்றது என்ன? நம்ம குலத்துல வாழ்ந்த ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட லெவல் பிளஸ்ஸிங்னாலேயோ இல்ல இறைவனோட அனுகிரகத்தினாலேயோ இல்ல அவனோட வாழ்வியல் முறையினாலேயோ அந்த ஒரு பவரை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அது பவரை கொடுக்கறது அருட்பெருஞ்சோதி தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஞானிகள் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு அவசியம். அதுதான் மதிக்காதீங்கன்னு சொல்ல, குலதெய்வத்தை கோயில் பக்கம் போறீங்கன்னா மதிங்க, ஒரு 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 ஹாய் சொல்லுங்க, ஒரு பாய் சொல்லுங்க, உட்கார்ந்து தவம் பண்ணுங்க வேணுங்கிறத படைங்க. ஆனா அதுக்கு உயிர் பலி தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? குலதெய்வம் என்பது சராசரி மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று, வேணுங்கிறத சீக்கிரமா பண்ணி கொடுக்கும். குலதெய்வத்தை கும்பிட்டாதான் யோகா பாதையில போய் ஜெயிக்க முடியும்ன்ற அந்த அவசியம் கிடையவே கிடையாது. சராசரி மனித வாழ்க்கையில சும்மா நார்மலா வர்றான் போறான் ஒரு ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டீங்க, உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் நீ அடைய முடியுமே தவிர யோக பாதையில உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியாது. அந்த அந்த பாதையில கொண்டு போய் விடுமே தவிர அதை கடந்து நீ உங்களோட ஜீவகாரணிய ஒழுக்கத்துலதான் அடுத்தடுத்த கட்டம் போக முடியும்னா போவதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, எனக்கு குலதெய்வமே தெரியல, பணம் என்ன பண்றதுன்னு அடுத்த கேள்வி. அப்படின்னா குலதெய்வமே தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கண்ணை மூடி உட்கார்ந்து மனதார என்னோட குலதெய்வம் யாரென்று தெரியவில்லை, எனது குலத்திற்கு யார் குலதெய்வமோ இறைவா அந்த குலதெய்வத்தின் அருளை அந்த குலதெய்வத்தின் மூலியமாவே எனக்கு காட்டு, அந்த குலதெய்வத்தை சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, அதை யாருன்னு எனக்கு அடையாளத்தை சொல்லி கொடு அப்படின்னா சில பல மாதங்கள்ல ஏதோ ஒரு மூலியமா வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இதை நான் சொல்லி கொடுத்து பல பேருக்கு குலதெய்வம் யார் என்னதுன்றது தெரிஞ்சிருக்கு. சரி, எல்லாமே மனம் தாங்க, மனம் தான் காரணம், மைண்ட் தான்.